இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு உண்டான ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க. வீடியோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஹோம் கேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்பி ஹோம் கேரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்தே நமக்கு தேவையான எல்லா சர்வீசஸும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 999 வந்து ஹேர் ஆயில் மசாஜு, ஃபேஷியலு, ஹேண்டுக்கு டீடான் வேக்ஸு, ஹேர் கட்டு, த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை சர்வீசஸும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஹேர் ஆயில் மசாஜ் வேணாம் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் ஹேர் கட் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதே 999லேயே. அது போக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, பேக்கேஜஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபேஷியல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 1500 ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நானும் 2-3 பார்லர்லலாம் விசாரிச்சுட்டு தான் இதை சொல்கிறேன். அட்வான்ஸ் ஃபேஷியல் அப்படிங்கும்போது 2500-3000 அந்த மாதிரி சொல்கிறாங்கங்க நமக்கு. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா நான் பண்ணது வந்து O3 ஃபேஷியல் தான் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்ப நல்லா செட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய க்ளோ வந்து நமக்கு ரொம்ப நாள் இருக்குதுங்க. நீங்களே வந்து டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டரு கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஃபேஷியல் மசாஜர் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நமக்கு ஃபேஸ் பேக் போட்டு ஓப்பன் பண்ண உடனே ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோயிங்காக இருந்துச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது இவங்க பண்ணுறது. அதே மாதிரி நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இவங்களை கூப்பிட்டுருக்கீங்க, சர்வீசஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இனியும் நீங்கள் இதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேங்க. தயவுசெய்து வந்து உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி அவங்க வர்றவங்கள நல்ல விதமாக ரிசீவ் பண்ணி நல்ல விதமாக அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணால் நீங்கள் டைம் கொடுக்கணும். நாங்கள் வந்து வீடியோவில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறோங்க, ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் முடிக்கிறதுக்கு 15 minutes அந்த மாதிரி டைமிங்ஸ் எடுக்குது. கிட்டத்தட்ட ஃபேஷியலுக்கு மட்டுமே எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. இந்த வாட்டி நான் வந்துட்டு ஃபேஷியல் எடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து கைக்கும் காலுக்கும் வேக்ஸிங் எடுத்திருக்கேன். அது போக ஐஸ் பெடிக்யூர் கூட நான் பண்ணியிருந்தேங்க. அது போக எனக்கு வந்துட்டு நேச்சுரல் ப்ரௌன் ஹேர் கலரிங் பண்ணியிருந்தாங்க ஸ்ட்ரீக்ஸில். எல்லாத்தோடைய ரிசல்ட்டும் நான் வந்து இந்த வீடியோலேயே காட்டியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு பார்ட்டி வேர் மேக்கப்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 2500லேருந்தே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி HD மேக்கப்லாம் 5000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ப்ரைடலுக்கு பார்த்துட்டிங்கன்னா 15000 அவங்களே வந்துட்டு ஃப்ளவர்ஸு, மெஹந்தி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஜுவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அது எல்லாமே டீட்டெயில் எல்லாம் நீங்கள் வந்து நான் ஸ்க்ராலிங்கில் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி இவங்கக்கிட்ட சர்வீஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளோ சூப்பராக ஹம்பலாக சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை கேட்டு கேட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே பண்ணுறாங்க. இந்த இது வந்து உங்களுக்கு போதுமா ப்ரெஷரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்குறீங்க, நான் அப்படியே கண்ணு மூடி பயங்கரமாக ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் அவங்க எப்பயும் போல் அவங்க ஒர்க்கை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு பெட்டர் அண்ட் பெட்டராக தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸ் எடுத்தவங்கெல்லாம் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா அடுத்து எடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஸ்கின்னெல்லாம் நல்லா டேன் ஆகிடுங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் தேவை, ஸ்கின் கேர் வந்து கண்டிப்பாக தேவை. நார்மலாகவே 30+ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கின் கேர் தேவை. நம்மளே அழகுபடுத்திக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பெண்களுக்கும் வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேலைக்கு குடும்பத்துக்காக வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். வேலை பார்க்க பார்க்க நமக்கு தெரியாமையே நம்ம ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் வரலாம். அதே மாதிரி நம்ம சோர்வாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டி கொடுக்கலாம். அதெல்லாமே நமக்கு தெரியக்கூடிய அறிகுறிகள் தான். நம்மளை நம்ம வந்து எங்காவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். என்ன அப்படின்னா நம்மளை நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது ஐயோ எனக்கு 1 வயசு அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினைக்காமல்
நம்ம நம்மளை நல்லா செல்ஃப் கேர் பண்ணி செல்ஃபாக கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். ஏன்னா வந்து கமெண்ட் பண்ணுறவங்க எப்படி வேணாலும் பண்ணலாம், ஆனால் நம்ம நம்ம குடும்பத்துக்காக ஓட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம யங்காக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப் அடுத்தடுத்து இன்னும் நம்ம ஓட முடியும், நம்மளோட டிட்டர்மினேஷனை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம வந்து எப்பயுமே நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். இது நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா நானும் இப்போ அந்த சூழ்நிலையில் தான் இருக்கேன். நம்ம ஓடுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது பாசிட்டிவ்னஸும் வரும், அதே மாதிரி நெகட்டிவிட்டியும் வரும். அது எதையுமே நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம ஓடணும் அப்படிங்கிற இதில் இருக்கும்போது நம்மளை நம்மளே எங்கே ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுக்கணுங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னுடைய ட்ரெஸ்ஸிங் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு, நிறைய பேர் வந்துட்டு மாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறீங்க, ஹானஸ்ட்டாக நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படியும் நான் எவ்வளோ தான் ஹானஸ்ட்டாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு வந்து அதுலேயும் நெகட்டிவிட்டியை கண்டுபிடிப்பாங்க, ஆனால் அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னுடைய வீடியோஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறவங்களுக்காக நான் வீடியோஸ் பண்ணால் தான் வேணும். அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் வந்துட்டு தனிச்சு தான் காலில் நிற்கணும் அப்படின்னு போராடுது. யாரும் பேடாக ஃபோன் கால்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, இது வந்து என்னோடய ரிக்வெஸ்ட்டு. அந்த பொண்ணு உங்கள் தங்கச்சியாக நினச்சி ஃபீல் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், இது வந்து என்னோடய ரிக்வெஸ்ட்டுங்க. நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணுறதா தான் அவங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உண்மையிலுமே அவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் வரைக்கும் மேக்கப்புக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம், அவங்களோட சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, அவங்க அவ்வளோ ஜென்யூனாக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்பிக்கையாக இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கும் வந்து பார்லர் எல்லாம் போக டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வரவழைச்சி உங்களுக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து ட்ராவல் சார்ஜஸ் வருங்க, அதிகமாக எல்லாம் வராது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்லருக்கு போனால் டபுள் தான் அமௌண்ட் கொடுக்கணும், ஆனால் அவங்களே வீட்டுக்கு வந்து பாதி அமௌண்ட் தான் வாங்குறாங்க. உங்களுக்கே தெரியுது, நான் எனக்கு வந்து O3 ஃபேஷியலில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேக்கேஜஸ் வந்துச்சுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் பேக் போட்டு விட்டாங்க. இந்த ஃபேஸ் பேக் ஃபீல் பண்ணோன்னே என் ஸ்கின்ல எவ்வளோ க்ளோ கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதே மாதிரி சீரம்ஸும் 2-3 டைப்ஸ் ஆஃப் சீரம்ஸ் இருந்தது, எல்லாமே அவ்வளோ நல்லா ஸ்கின்ல அப்சார்ப் பண்ணி ட்ரையாக இருந்த என் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட எல்லா சர்வீஸஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. என்னோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் சர்வீஸ் எடுத்திருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணும்போது அடுத்து பார்த்து வர்றவங்களுக்கு வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். பாருங்களேன் என் ஃபேஸில் எவ்வளோ க்ளோ இருக்குது அப்படின்ட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சீரம் போடுறாங்க, அதே மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிறாங்க. உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்கா, ரேஷஸ் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு நமக்கு எந்த மாதிரியான ஃபேஷியல் கிட் தேவை அப்படின்னு கேட்டுட்டு தாங்க அவங்க எல்லாமே வாங்கிட்டு வர்றாங்க. நான் வந்து எனக்கு வேறு ஃபேஷியல்ஸ் எல்லாம் செட் ஆகலை அப்படிங்கிறனால O3 ஃபேஷியலே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஐஸ் பெடிக்யூருங்க வேறு லெவலில் இருந்தது. காலே பார்த்துட்டிங்கன்னா வந்து அப்படியே ரோஸ் கலரில் மாறிடுச்சிங்க. காலில் இருந்த அந்த வெடிப்பு, டெட் ஸ்கின், அதை எல்லாமே எடுத்து விட்டுட்டாங்க. இப்பயும் நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணி கிட்டத்தட்ட 10-15 டேஸ் வரைக்கும் ஸ்கின் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பேபி சாஃப்டாக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்புறம் இந்த ஃபேஷியலை தவிர வேறு எந்த ஃபேஷியலுமே பண்ண மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் பண்ணுற ஃபேஷியலை பொறுத்து உங்களுக்கு சார்ஜஸ் வரும். ஆனால் அட்வான்ஸ் ஃபேஷியல்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு 1500 தாங்க. நீங்கள் பார்லரில் விசாரிச்சுட்டு கூட இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கே காஸ்ட் வைஸ் வந்து தெரிஞ்சிடும். அந்த மசாஜ் எனக்கு க்ரீம் மசாஜ் மட்டுமே 15 minutes பண்ணாங்கங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெளியெல்லாம் போனதுனால நல்ல டேன் ஆகிருந்தது ஸ்கின்னு. இது வந்து நமக்கு செகண்ட் பேக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸில் அந்த மின்ட் போட்டோன்னே எப்படி கூலிங்காக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்கின் டைட்னிங்கும் பண்ணி கொடுக்குது, அதனால் நமக்கு வந்து இன்னும் யங்காக ஃபீல் பண்ண வைக்குது. இது வந்து லாஸ்ட் ஸ்டெப்புங்க, நமக்கு க்ரீம் போட்டு விடுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்களேன், ஃபேஸே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எனக்கே என்னை பார்க்கும்போது எப்பயுமே நமக்கே நம்மளை பார்க்கும்போது பிடிக்கணுங்க,
அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு கிறிஸ்டல் பெடிக்யூர், ஐஸ் பெடிக்யூர், அதுக்கப்புறம் ப்ளூபெரிஸில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் பெடிக்யூர்ஸும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் காலோடைய தன்மையை பொறுத்து அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த கிறிஸ்டல் ஐஸெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு நிறைய பேர் வந்து நீங்களும் கேட்டு எடுத்துக்கிட்டதாக சொன்னாங்க. ஏன்னா காலை வந்து எனக்கு பிங்கிஷாக மாறி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக மசாஜ் பண்ணி விடுறாங்கன்னு. நம்ம வேலையே வந்து நின்று நின்று வேலை பார்க்குறதுனால காலெல்லாம் வீங்கி வலியோட பயங்கர வெடிப்பாக இருந்ததுங்க. ஆனால் இந்த பெடிக்யூர் பண்ணோடனே கால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்தது. எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட்னஸ் வந்துச்சு. அதுவும் இவங்க பண்ணுற மசாஜ் வந்து, மேம் இந்த ப்ரெஷர் உங்களுக்கு போதுமா? ஏன்னா எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதிகமான ப்ரெஷரெல்லாம் என்னால் தாங்க முடியாது. அதனால் ரொம்ப மெதுவாக பண்ணியிருந்தாங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன த்ரெட்டிங்கு, ஹேர் கட்டிங்கு, ஃபேஷியலு, இப்போ வெயில் காலங்கிறதுனால ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஹேர் ஆயில் மசாஜ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்களாம். அதுக்கு வந்து அவங்க இந்த காம்போவில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய காம்போஸ் இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டால் அவங்க அது வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அந்த காம்போஸ் எடுத்துக்கலாம். இல்லை தனித்தனியாக வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து கைக்கு தனியாக பாலிஷிங் இருக்குது, காலுக்கு பாலிஷிங் தனியாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே செம்ம சூப்பராக நம்மளும் ஒரு நடிகையாட்டம் க்ளோ ஆகலாங்க. மெயினாக யங் கேர்ள்ஸ் இருப்பீங்க. இப்போ ஸ்கின் கேர் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒர்க்குக்கு போகிறதுனால தான். இப்போ வந்து எனக்கு பர்கண்டி வேண்டாம் இந்த வாட்டி அப்படின்னு சொன்னதுனால நேச்சுரல் ப்ரௌனு ஸ்ட்ரீக்ஸில் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்னுடைய முடிக்கு அது வந்து ரொம்ப ஆப்டாகவும் மேட்சிங்காகவும் இருந்துச்சுங்க. ஆஃப்டர் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் ஐ மீட் யூ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. இட்ஸ் மீ டாட்டா பை பை ஃப்ரம் ஹே மாமா மீ. Ta-ta!